சொல்லக்கூடிய வார்த்தை யார் தெரியுமா? எதனால யார் ஒரு வார்த்தை கட்டப்படா தெரியுமா? ஒரு குடும்பத்திலே நான்கு பேர் பிறந்து நான்கு பேருடைய தன்னந்தலிமான முறையிலே இரண்டு பேருக்காக சென்று விட்டார். இரண்டு பேரும் நான்கு பேர்கள் ஒன்றாக பிறந்து ஒரே தந்தையா இருக்கு. இரண்ட தாய் ஒரு தந்தை தந்தை இறந்து இரண்டு பேர்கள் கலக சென்று விட்டார்கள். நம்ம நாட்டில் இரண்டு பேர் உண்டான கேவலமாகிவிடும். என்ன பலன் கிடைக்கும்? பலன் கிடைக்காது. அண்ணன் தம்பின் இருந்தார், அண்ணன் தம்பின் இருந்தார், நாட்டே நாடா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நாம பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் என்று சொல்லி உலக மக்கள் எல்லாம் கேவலமாக அண்ணன் மறை கிடையாது. அண்ணனை பார்க்க நம்மளுடைய குருவான முனிவர்கள் அறிந்து அவர் ஆலோசனை கேட்டா வராரா இல்லையா என்று சொல்லி அறிந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய
கவிதை கட்டவர்களும் கவிதானவர்களும் பள்ளிக்கூட மாணவி மாணவர்கள் தூண்டு.